அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த மாணவர்களே, பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் ஒன்று பாடப்பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நாம் இன்றைக்கி பார்க்க இருப்பது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் ஒன்றில் கேரளம் நவீன காலத்தை நோக்கி என்ற பாடப்பகுதி பற்றி பார்த்துட்ருக்கிறோம் அல்லவா. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வகுப்பிலையும் இதைத்தான் பார்த்தோம், இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இல்லையா. போன வகுப்பில் கேரளத்தில் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்திய சில சீர்திருத்தங்களையும் இல்லையா, அதில் முக்கியமான என்னெல்லாம் சீர்திருத்தங்கள் பார்த்தோம், என்னெல்லாம் வியாபார சீர்திருத்தங்கள் பார்த்தோம் அல்லவா. அப்போ வியாபார சீர்திருத்தங்கள் கேரளத்தில் எந்த அளவுக்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது, வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றத்துக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தது. அடுத்தது நில சீர்திருத்தங்கள், ஆங்கிலேயர்கள் கேரளத்தில் நடைமுறைப்படுத்திய நில சீர்திருத்தங்கள் இதெல்லாம்ங்கிறது பார்த்தோம் அல்லவா. அதே மாதிரி ஆங்கிலேயருடைய காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பரம்பரை தொழில்களின் வளர்ச்சிக்கான அந்த செயல்கள் செயல் திட்டங்கள் இதெல்லாம்னு பார்த்தோம் அல்லவா. நவீன தொழில்களுக்கு ஆங்கிலேயர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதற்கு அடிப்படையாக அமைந்தது எது அல்ல, அப்போ ஆட்சியாளர்களின் உதவி பங்கு எந்த அளவுக்கு இருந்தது, இல்லை நவீன தொழில்களின் வளர்ச்சியில் ஆட்சியாளர்கள் ஆங்கிலேயருக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் பற்றியெல்லாம் பார்த்தோம் அல்லவா இல்லையா. அதே மாதிரி வங்கிகள் தொடங்கப்பட்ட சூழ்நிலையா, வங்கிகள் எந்த சூழ்நிலையில் தொடங்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன வகுப்பில் பார்த்தோமல்லவா. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பாடப்பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் கலாச்சாரத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னெல்லாம், ஆங்கிலேயருடைய காலத்தில் கேரளத்தின் கலாச்சாரத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னெல்லாம், கல்வித்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னெல்லாம், கலை இலக்கியத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னெல்லாங்கிறத பற்றி இந்த பாடப்பகுதியில் பார்க்கலாம் இல்லையா. இப்போ அது மட்டும் இல்லாமல் சீர்திருத்தவாதிகள் கேரளத்தில் கேரள இலக்கியவாதிகளும் அதே மாதிரி சமூக சீர்திருத்தவாதிகளும் அவர்கள் வந்து கேரள சமூகத்தை மேம்பாடு அடைய செய்வதற்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்னெல்லாம், அதற்காக துவங்கப்பட்ட இயக்கங்கள் என்னெல்லாங்கிறத பற்றி இந்த பாடப்பகுதியில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் புரிஞ்சுள்ளவா. எல்லோரும் ரெடி தான் மாணவர்களே, பாடப்புஸ்தகம் எடுத்துக்கோங்க. சொல்லும் போது குறித்து வைக்கிறதுக்கு உண்டான நோட்டும் பேனா பேனாவும் பென்சிலையும் எடுத்து வச்சுக்கோங்க புரிஞ்சுள்ளவா. இதில் கலாச்சாரத்துறையில் ஆங்கிலேயருடைய ஆதிக்கம் எப்படிங்கிறத பார்க்கலாம் புரிஞ்சுள்ளவா. கலாச்சாரங்கிறது இப்போ நம்மளுக்குன்னு ஒரு பாரம்பரியமும் கலாச்சாரமும் இருக்குது இல்லையா. இது ஒரு ஆங்கிலேயருடைய காலகட்டத்துக்கும் பிறகு கேரளத்திலுள்ள பல்வேறு மாறுதல்களுக்கு வழிவகுத்தது புரிஞ்சுள்ளவா. அன்றைக்குள்ள சமூகங்கிறது வந்து கேரள சமூகங்கிறது வந்து ரொம்ப இந்த ஒரு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி அடிப்படையிலான சமூகம் இல்லையா. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையாக்கும் இங்கே இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கு ஆங்கிலேயர்கள் என்னென்ன வழிகளை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். கலாச்சாரத்துறையில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம். ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகு கேரளத்தின் கலாச்சாரத்தில் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டது. ஆங்கிலேயருடைய காலத்துக்கும் பிறகு அந்த காலகட்டத்தில் தான் கேரளத்தினுடைய கலாச்சாரத்தில் மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படுகின்றது. கலை இலக்கியங்கள் அதே மாதிரி அகராதிகள் இதெல்லாமே வந்து புத்துயிர் பெறுகின்றது. மலையாள மொழியினுடைய கலைகளும் இலக்கியங்களும் அதே மாதிரி அகராதிகளும் இலக்கண நூல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் புதுசு புதுசாக உருவாகுது புரிஞ்சுள்ளவா. ஆங்கிலேயருடைய வருகைக்கும் பிறகு தான் கேரளத்தினுடைய அச்சடி ஆரம்பமானது. ஆங்கிலேயருடைய வருகைக்கும் பிறகு கேரளத்தில் அச்சடி புத்தகங்களில் அச்சு அடிக்கிறது இல்லையா, அந்த முறை கேரளத்தில் நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க புரிஞ்சுள்ளவா. மலையாள இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் அகராதிகளையும் தயாரிப்பதில் அதிக ஆர்வம் செலுத்தியவர்கள் ஜெஸ்யூட் மிஷினியர்மார்கள் ஆவார். அது ஒரு கேள்வி எழுதி வச்சுங்க. மலையாள இலக்கியங்களையும் அகராதிகளையும் தயாரிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் யார், ஜெஸ்யூட் மிஷினரிமார்கள் ஆவார் புரிஞ்சல்லவா. டாக்டர் ஆஞ்சலோஸ் பிரான்சிஸ் என்பவர் மலையாள மொழியின் முதல் இலக்கண நூலை தயாரித்தார். அதே மாதிரி அர்னோஸ் பாதிரி என்பவர் மலையாள மொழியின் முதல் அகராதியை தயாரித்தார் புரிஞ்சளவா. மலையாள மொழியின் முதல் அகராதியை தயாரித்தவர் யார் கேள்வி எழுதிக்கங்க. அதே மாதிரி முதல் இலக்கண நூலை தயாரித்தவர் யார் புரிஞ்சளவா.
அதேமாதிரி மலையாள மொழியின் முதலில் அச்சடிக்கப்பட்ட பூர்ண நூல் சம்சபவேதார்த்தம். மலையாள மொழியின் அச்சடிக்கப்பட்ட முதல் நூல் எது புரிஞ்சளவா? அதேமாதிரி அந்த சம்சபவேதார்த்தம்ங்கிற நூல் தான் முதன் முதலில் அச்சடிக்கப்பட்ட முதல் நூலாக கருதப்படுகிறது. பெஞ்சமின் பெய்லி என்பவர் ஆங்கில மலையாள அகராதியை தயாரித்தார். இப்போ ஆங்கில மலையாளம் அகராதியை தயாரித்தவர் பெஞ்சமின் பெய்லி என்பவர். டாக்டர் ஹெர்மன் குண்டர்ட் என்பவர் மலையாள ஆங்கில அகராதியை தயாரித்தார். புரிஞ்சளவா? இப்போ இது வந்து கேரளத்தில் ஆங்கிலேயருடைய கால வருகைக்கும் பிறகு நடைபெற்ற சில முக்கியமான நிகழ்வுகளாகும். புரிஞ்சளவா? அப்போ இதெல்லாமே வந்து நீங்கள் கேள்வியை வந்து எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சளவா? ஆங்கில மலையாள அகராதியை வெளியிட்டவர் யார், அதே மாதிரி மலையாள ஆங்கில அகராதியை வெளியிட்டவர் யார், இது வந்து நீங்கள் கேள்வியாக நோட் பண்ணி வச்சிட்டிங்களா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதியாக போயிடும். இனி சில மிஷினரிகள் இல்லையா, அப்போ நம்ம ஜெஸ்யூட் மிஷினரி மாதிரி சொன்னோம்ல, மிஷினரிங்கிறது வந்து அந்த கிறிஸ்தவங்களுடைய அந்த சங்க அமைப்பு. இந்த கல்வித்துறையில் அவர்களுடைய பங்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு அமைப்புகள் இருக்குது. திருவிதாங்கூர் கொச்சி பகுதியில் எதுன்னு பார்க்க அமைப்பு, அதேமாதிரி மலபார் பகுதியில் எதுங்கிறத பற்றி ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறாங்க இல்லையா. லண்டன் மிஷினரிஸ் இல்லையா, லண்டன் மிஷினரி சொசைட்டி எல்எம்எஸ், இது இதனுடைய செயல் மண்டலம்னு பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர். எல்எம்எஸ்னுடைய செயல் மண்டலம் திருவிதாங்கூர் ஆகும். அதே மாதிரி சர்ச் மிஷன் சொசைட்டி என்று அழைக்கப்படுகின்ற சிஎம்எஸ், இதனுடைய செயல் மண்டலம் பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் கொச்சி பகுதிகளில். பேசல் இவாஞ்சலிக்கல் மிஷன் சொசைட்டி, பேசல் இவாஞ்சலிக்கல் மிஷன் சொசைட்டி மலபார் பகுதிகளும் இதனுடைய செயல் மண்டலமாக இருந்தது. பேசல் இவாஞ்சலிக்கல் மிஷன் புரிஞ்சல்வா? இப்போ இது ஒவ்வொரு பகுதியிலையும் இந்தந்த செயல் மண்டலங்கள் மட்டும்தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய சேவைகளை நடைமுறைப்படுத்துவார்கள். புரிஞ்சல்வா? அப்போ அந்த கேள்வி அதில் வந்து அந்த அட்டவணையிலேருந்து வேணாலும் நீங்கள் கேள்வியை உண்டாக்கலாம். புரிஞ்சல்வா? அந்த சிஎம்எஸ்னுடைய செயல் மண்டலம் எது, அதேமாதிரி பிஇஎம்னுடைய செயல் மண்டலம் எது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்வி எழுதி வச்சுக்கலாம். அடுத்தது டாக்டர் ஹெர்மன் குண்டர்ட் தலச்சேரியிலிருந்து ஆரம்பித்த செய்தித்தாள்கள் எதெல்லாம், ராஜ்ய சமாச்சாரம், பச்சிமோதயம் என்ற செய்தித்தாள்கள் கேரளத்தின் முதல் முதலில் வெளியிடப்பட்ட செய்தித்தாள்களாக கருதப்படுகிறது. அப்போ கேள்வி எழுதிக்கலாம் இல்லைவா, கேள்வி எழுதிக்கலைன்னா கேரளத்தின் முதன் முதலில் வெளியிடப்பட்ட செய்தித்தாள்கள் எவை, இல்லை அதே மாதிரி கேரளத்தின் முதன் முதலில் வெளியிடப்பட்ட செய்தித்தாள்களை வெளியிட்டவர் யார் இல்லையா, அது எங்கிருந்து வெளியிடப்பட்டது. இப்போ ஹெர்மன் குண்டர் தலசேரியிலிருந்து வெளியிடப்பட்ட ராஜ்ய சமாச்சார் என்ற பத்திரிகையும், அதேமாதிரி பசிமோதயம் என்ற செய்தித்தாளும் முதன் முதலில் அச்சடிக்கப்பட்ட செய்தித்தாள்களாக கருதப்படுகிறது. புரிஞ்சளவா? கேரளத்தின் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் கல்வியை வழங்குவதற்கு உறுதுணையாக நின்றவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிமார்களாவார். கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் வருகைக்கும் பிறகுதான் கேரளத்தில் வந்து அனைத்து மக்களுக்கும் கல்வி வழங்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள அந்த சமூகத்தை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் அல்லவா, உயர்ந்த அந்த மடாலயங்களில் வச்சு தான் இப்போ கல்வியை அபோதித்து கொடுப்பாங்க, படிப்பிச்சு கொடுப்பாங்க. அந்த மடாலயங்களில் வந்து எல்லா மக்களும் அங்கே போய் பங்கெடுக்க முடியாது அப்படின்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா. இது ஆங்கிலேயருடைய வருகைக்கு பிறகு கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் தான் கேரளத்தினுடைய கல்வி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தார்கள்ங்கிறது சந்தேகமே கிடையாது. இப்போ பார்த்தோம்னா நிறையா ஸ்கூல்கள் வந்து கிறிஸ்தவங்க அந்த மேனேஜ்மெண்ட்டு அந்த அவங்க தானே நடத்திட்டு இருக்கிறாங்களவா. அப்போ அந்த காலத்திலிருந்து அதே மாதிரி மிஷன் ஸ்கூல்னு சொல்லக்கூடியது, அதேமாதிரி சிஎம்எஸ் காலேஜ், அது எல்லாமே வந்து அவர்களுடைய செயல்பாட்டின் மூலமாக தான் நடைமுறைக்கு கேரளத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. புரிஞ்சல்லவா? கொச்சியிலும் திருவிதாங்கூரிலும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கல்வி வளர்ச்சிக்காக ஆங்கிலேயர்களுக்கு நிலத்தை தானமாக வழங்கினார்கள். அதாவது அந்த பிரதேசத்தில் வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி வழங்கப்படுவதற்கு அவர்கள் நிலத்தை தானமாக கொடுத்து அங்கே கல்வி சாலைகளை உருவாக்கி கல்வியை போதித்து படிப்பிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. புரிஞ்சல்லவா? அப்போ ஆங்கிலேயருடைய அந்த செயல்பாடு இல்லையா கல்வி வளர்ச்சிக்கு வந்து மிகவும் உறுதுணையாக இருந்தது. இதே சமயம் திருவிதாங்கூரில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கல்வி செயல்பாடுகளில் ஈடுபட்டார்கள். பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவி அவங்களும் என்ன பண்ணுறாங்க, கல்வித்துறையில் ஈடுபடுறாங்க. இதில் முக்கியமான ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, திருவிதாங்கூரின் ஆட்சியாளராக இருந்த கௌரி பார்வதி பாய் என்பவர்
ஆரம்ப கல்வியை இலவசமாக்கி கொண்டுள்ள ஒரு அறிக்கையை புரட்சிகரமான அறிக்கையை வெளியிடுகின்றார். அப்போ ஆரம்ப கல்வியை வந்து எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையின் முதல்ல முதன் முதலாக ஒரு அறிக்கை வெளியிட்டவர் திருவிதாங்கூரின் ஆட்சியாளராக இருந்த யார், கௌரி பார்வதி பாய் ஆவார். புரிஞ்சலவா? அப்போ இந்த கல்வி வளர்ச்சிக்கு மிஷினரிகள் வகித்த பங்கு என்ன? அப்போ இதன் மூலம் ஆரம்ப கல்வி எல்லாத்தையும் கிடைக்கிற போது எல்லோரும் படிப்பாங்க. அப்போ அந்த செயல்பாடு தான் ஒரு காலகட்டத்தில் கேரளத்தில் இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த மாநிலம், கல்வி வளர்ச்சியில் தலை சிறந்த மாநிலமாக ஆக்குவதற்கு உறுதுணையாக அமைந்ததுன்னு சொல்லலாம். புரிஞ்சல்லவா? ஆங்கிலேயரோட வருகைக்கு முன்னால் கேரளத்தில் நடைமுறையில் இருந்த சில தண்டனை முறைகளை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம் போன வகுப்பில் இல்லையா? என்னெல்லாம் தண்டனை முறைகள்? நெருப்பு சோதனை, நீர் சோதனை, எடை சோதனை, விஷ சோதனைங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம் அல்லவா? அது குற்றம் சம்மந்தப்பட்டவங்க அதில் சம்மந்தப்பட்ட இது அதில் தீர்மானிக்கிறது, தண்டனை தீர்மானிக்கிறது, அந்த இதை வச்சு தான் அல்லவா? இது வந்து போன வகுப்பில் நம்ம படிச்சிருக்கிறோம் அல்லவா? ஒரு நபர் தன்னுடைய குற்றத்தை நிர்ணயிப்பது இல்லையா, அவருடைய தண்டனையை நிர்ணயிப்பது அவர் செய்த குற்றத்தை அடிப்படையாக கொண்டல்ல, மாறாக அவர் எந்த ஜாதியை சேர்ந்தவர் என்பதை அடிப்படையாக கொண்டு தான் அவர்களுக்கு உண்டான தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. அப்போ ஜாதியை அடிப்படையாக கொண்டுள்ள ஒரு தண்டனை முறை கேரளத்தில் நடைமுறையில் இருந்தது அல்லவா? இது ஆங்கிலேயருடைய வருகைக்கும் பிறகு இது முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்டது. ஒரு நபரனுடைய தண்டனையை தீர்மானிப்பது அவர் செய்த குற்றத்தின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டுமே தவிர ஜாதியின் அடிப்படையில் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த சம்பந்தப்பட்ட நபரை கூப்பிட்டு விசாரித்து அதற்கு ஏற்ப அவர் செய்த குற்றத்திற்கு ஏற்ப தண்டனை வழங்கும் முறை ஆங்கிலேயர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். இது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கின்ற ஒரு கருத்துக்கு வழிகோலியது. புரிஞ்சலாம்? அந்த ஜாதி அடிப்படையிலான தண்டனை முறை இல்லாமல் ஆயிடுச்சு. புரிஞ்சலையா? அப்போ அந்த ஜாதி சமூகத்தினுடைய அந்த தண்டனை முறை இல்லாமனதோடு கூடி சட்டத்தின் முன் அனைத்து மக்களும் சமம். இதற்கும் இல்லாமல் நாட்டினுடைய பல பகுதிகளிலும் வழக்குகளை விசாரிப்பதற்காக நீதிமன்றங்களை உருவாக்கின்றனர் இல்லையா? ஆங்காங்கே நீதிமன்றங்களை தொடங்குகின்றனர் ஆங்கிலேயருடைய காலகட்டத்தில். அப்போ அந்தந்த பிரதேசத்துக்கு பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரித்து அவர்கள் வந்து நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை பெறப்பட்டு வந்தது. புரிஞ்சளவா? அப்போ அந்த ஜாதி அடிப்படையிலான தண்டனை முறைக்கு இல்லாமல் கணது ஆங்கிலேயருடைய வருகைக்கும் பிறகுதான். புரிஞ்சளவா? அடுத்துதான் கேரளத்தில் நடைமுறையில் இருந்த பாரம்பரிய சிகிச்சை முறையான ஆயுர்வேத முறை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்தியாவிலேயே வந்து கேரளத்தில் தான் இந்த ஆயுர்வேத முறைக்கு சிகிச்சை முறைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. வேறு எந்த மாநிலத்திலும் இந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை ஆயுர்வேத சிகிச்சைக்கு. அப்போ இந்த ஆயுர்வேத சிகிச்சை முறை பாரம்பரியமான நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆயுர்வேத சிகிச்சை முறை ஆங்கிலேயருடைய வருகைக்கும் பிறகு படிப்படியாக குறைந்து அலோபதி என்று அழைக்கப்படுகின்ற ஆங்கில மருத்துவ முறைக்கு தொடங்கியது. ஆங்கில மருத்துவ முறைக்கு படிப்படியாக மாறத் தொடங்கியது. புரிஞ்சளவா? அப்போ அங்கே ஆயுர்வேதத்திலிருந்து அலோபதிக்கு போயாச்சு அல்லவா? முதன் முதலில் அந்த சிக்கன் பாக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அம்மை நோய் தடுப்பதற்கான தடுப்பூசி மலபார் பகுதியில் பரிசோதிக்கப்பட்டது. முதலில் இந்த சிக்கன் பாக்ஸ் என்று அறியப்படுகின்ற அந்த அம்மை நோய் தடுப்பூசியை மலபார் பகுதியில் பரிசோதனை செய்யப்பட்டது. இது நல்ல வெற்றியடைந்ததோடு கூடி மாநிலத்தின் பிற பகுதிகளுக்கும் இந்த மாதிரியான சிகிச்சை முறை மருத்துவ முறைகள் வந்து பரவலாக்கப்பட்டது. இதை பார்த்த திருவிதாங்கூரின் ஆட்சியாளர் இங்கிலாந்திலிருந்து மருந்துகளை கொண்டு வருவதற்காக ஒரு கம்பெனியை நியமித்தார். ஆங்கில மருந்து கம்பெனியை நியமித்தார். அப்போ அங்கேருந்து ஆங்கில மருந்துகள் வந்து இந்த கேரளாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. புரிஞ்சல்லவா? அது மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய பல பகுதிகளிலும் குறிப்பாக மலபார், கொச்சி, திருவிதாங்கூரினுடைய முக்கியமான பகுதிகளிலெல்லாம் அரசு துறையில் மருத்துவமனைகள் ஆங்கிலேயருடைய காலத்தில் தொடங்கப்பட்டது இல்லையா? இப்போ அந்த அரசு துறை மருத்துவமனைங்கிற போது அங்கே வந்து சிகிச்சை வந்து இலவசமாக இருக்கும், எல்லாத்துக்குமே வந்து இல்லையா அந்த பொதுவான ஒரு சிகிச்சை முறையாக இருக்கும். இப்போ உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களுக்குமே வந்து அந்த அரசு மருத்துவமனையில் மருத்துவ வசதி இலவசமாக வழங்கப்பட்டிருந்தது. இது வந்து ஆங்கிலேயருடைய காலத்துக்கு பிறகு நடைபெற்ற முக்கியமான ஒரு நிகழ்ச்சிகளாகும் அருளியா. சுகாதாரத்துறையில் ஏற்பட்ட முக்கியமான ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றம்னே சொல்லலாம் அல்லவா? அப்போ நீதிமன்றம் தொடங்கியாச்சு. அதே மாதிரி
மருத்துவமனைகள் தொடங்கியாச்சு இல்லையா. இனி அடுத்தது என்ன பார்க்க போகிறது, கேரளாவில் சில சமுதாயங்களில் நடைமுறையில் இருந்த வாரிசு உரிமை மருமகள் தாய முறையிலாக அடிப்படையாக இருந்தது. இப்போ மருமகள் தாய்முறைங்கிறது நம்ம படிச்சிருப்பீங்க இல்லையா. இப்போ வந்து அந்த மருமகள் தாய்முறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அந்த ஆங்கில கல்வியை பெற்ற சில இளைஞர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு நீதிமன்றங்களில் இந்த மருமகள் தாய்முறை மாற்றியமைக்க வேண்டும் என்று வழக்கு பதிவு செய்கின்றார்கள். புரிஞ்சலவா. அப்போ நீதிமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க, வழக்கு பதிவு செய்கிறாங்க, இந்த மாதிரி இந்த சமூகத்தில் வந்து மருமக்கள் தாய்முறைங்க அந்த வாரிசுரிமை இருக்கக்கூடாது, மக்கள் தாய்முறை தான் வாரிசுரிமை தான் இருக்க வேண்டும் என்று. புரிஞ்சலவா. இந்த மக்கள் தாய்முறையில் என்னுடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் சொத்து உரிமை உண்டு. அப்போ இந்த வழக்கு பதிவு செஞ்சான்னு சொன்னமல்லவா, மருமக்கள் தாய்முறைக்கு எதிராக கொச்சி மலபார் திருவிதாங்கூர் பகுதிகளில் நீதிமன்றங்கள் இந்த மருமக்கள் தாய்முறைக்கு தடை விதித்ததோடு மக்கள் தாய்முறைக்கு முக்கிய அதனுடைய வாரிசு உரிமைக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவும் செய்தது. இப்போ கோர்ட்டில் வந்து அதுக்கு தடை விதித்தாச்சு. எதுக்கு, இந்த மருமக்கள் தாய்முறைங்கிற இருக்கக்கூடிய அந்த வாரிசு முறைக்கு. புரிஞ்சளவா. அந்த அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, மக்கள் தாய்முறைங்கிற அந்த வாரிசு முறை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க இல்லையா. இந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட மக்கள் தாய்முறையினுடைய சிறப்புகள் என்னென்னு பார்த்தோம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுக்குமே சொத்தினுடைய உரிமை உண்டு. அந்த உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர்களுடைய அந்த வாரிசு வந்து மக்கள் தாய்முறையில் வர்றதுனால அந்த 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 அப்பா வகையில் வரக்கூடிய அந்த பாரம்பரிய முறையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கேரளாவில் செல்வங்களை சுரண்டுவதற்கும் அதே மாதிரி வியாபாரத்தை மேம்படைய செய்வதற்குமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த மாதிரியான செயல்கள் சமூகத்தில் புரட்சிகரமான மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு வழிவகுத்தது. ஆங்கிலேயர்கள் நடைமுறைப்படுத்திய இத்தகைய இந்த புரட்சிகரமான மாற்றங்களுக்கு வழிவகுத்தது. ஆங்கிலேயர்கள் நடைமுறைப்படுத்திய கொள்கைகளும் அதே மாதிரி அவர்களுடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய நோக்கம் என்ன வந்தது, பொருளாதார ரீதியாக வந்து அவர்களை வந்து நல்ல முறையாக வளர்ச்சி அடையணும் இல்லையா. பொருளாதாரத்தில் எந்த காரணத்துக்குன்னு அவங்க பின்னோக்கி போகக்கூடாது. ஆனால் இது வந்து கலாச்சாரத்துறையில் ஏற்பட்ட மாற்றமாகட்டும், கல்வித்துறையில் ஏற்பட்ட மாற்றமாகட்டும், கேரளத்தில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த அந்த ஜாதி அடிப்படையிலான சமூகத்தில் மாற்றி ஒரு மறுமலர்ச்சிக்கு வழிவகுத்தது என்று சொல்லலாம். புரிஞ்சல்லவா. அடுத்ததை நம்ம பாயிருக்க இருப்பது சீர்திருத்த இயக்கங்களும் அதனை அதற்கு தலைமை வகித்த சில சீர்திருத்தவாதிகளும். இங்கே ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, சுவாமி விவேகானந்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அல்லவா, ஒரு சீர்திருத்தவாதி அல்லவா. அவர் கேரளத்தை பற்றி உள்ள அவருடைய கண்ணோட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேரளம் வந்து பைத்தியங்களுடைய நாடு, கேரளம் பைத்தியக்காரர்களுடைய நாடு என்று கூறுகின்றார். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 19வது நூற்றாண்டில் கேரளத்தில் நடைமுறையில் இருந்த அந்த ஜாதி அடிப்படையிலான சமூகமும் அதே மாதிரி அந்த மக்கள் அனுபவித்து வந்த அந்த பாகுபாடும், அவர் உலகத்தில் வேறு எந்த பகுதியிலையும் இது மாதிரியான ஒரு பாகுபாடை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அதனால தான் கேரளத்தை ஒரு பைத்தியங்களின் நாடு என்றும், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பைத்தியகார ஆஸ்பத்திரி நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் என்றும் அவர்கள் வந்து கேரள சமூகத்தை பற்றி குறிப்பிட காரணமே அதுதான். புரிஞ்சல்லவா. காரணம் அவர் இந்த வரும்போது இந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கு இடையிலேயே இவ்வளவு பாகுபாடா அல்லவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த அவருக்கு வர காரணமே அந்த சமூகத்தில் காணப்பட்ட அந்த பாகுபாடு தான் அல்லவா. அந்த பொது உயர்ந்த ஜாதிக்காரன் வரக்கூடிய தடத்தில் தாழ்த்தவர் ஜாதிக்காரன் வரக்கூடாது, உயர்ந்த ஜாதிக்காரனுக்கு தண்ணி எடுக்கக்கூடிய அந்த கிணத்துலேருந்து தாழ்ந்த ஜாதிக்காரர் தண்ணி எடுக்கக்கூடாது அல்லவா, அப்படியே கோயிலுக்கு பக்கத்தில் வரக்கூடாது அப்படிங்கிறெல்லாம் ஒருபாடு சமூகத்தில் வந்து ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலை இருந்தது. அப்போ இந்த சமூக நிலையில் மாற்றி அமைக்கணுங்கிறதுக்கு வேண்டி தான் அவர் வந்து இப்படி ஒரு கருத்தை விவேகானந்தர் கூறியிருக்கின்றார். புரிஞ்சளவா. அப்போ மூட பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள் இல்லையா, அதே மாதிரி அந்த எது எடுத்தாலுமே வந்து ஒரு முன்னோக்கு சிந்தனை இல்லாமல் ஏதோ பாரம்பரிய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனையிலிருந்து தான் இன்னொன்று இருந்தாங்க மக்கள் வந்து இந்த சமூகத்தில் இப்படி இது மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம் அல்லவா. இனி கொஞ்சம் சீர்திருத்தவாதிகளும் அவர்களுடைய அந்த அமைப்புகளும் பார்க்கலாம். கேரளத்தில் நடைமுறையில் இருந்த சீர்திருத்தவாதிகளும் அதே மாதிரி அந்த சீர்திருத்த இயக்கங்களும் எவைன்னு பார்க்கலாம். சீர்திருத்தவாதிகளும் அது அவர்களுடைய சீர்திருத்த இயக்கங்களும் முக்கியமாக பார்க்கும்போது வைகுண்ட சுவாமிகள்,
ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கியமாக முதல்ல வந்து வைகுண்ட சுவாமிகள் அவருடைய அமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா சமத்துவ சமாஜம். இப்போ இந்த சமத்துவ சமாஜத்தை தோற்றி வைத்தவர் யார்? வைகுண்ட சுவாமிகள். சட்டம்பி சுவாமிகள் அடுத்தது வந்து சட்டம்பி சுவாமிகள் கூட்டு குடும்ப முறைக்கு எதிராகவும் அதே மாதிரி மருமக்கள் தாய முறைக்கு எதிராகவும் செயல்பட்டார். அப்போ ஒரு கேள்வி எழுதலாம், இல்லை கூட்டு குடும்ப முறைக்கும் மருமக்கள் தாய முறைக்கும் எதிராக போராட்டம் நடத்திய போராடியவர் யார்? அந்த அந்த என்னங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இல்லையா, சட்டம்பி சுவாமிகள். அடுத்ததா ஸ்ரீ நாராயண குரு, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்ற எஸ்என்டிபி என்று அழைக்கப்படுகின்ற அந்த அமைப்பை தோற்றி வைத்து ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு தெய்வம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினார். அடுத்தது குரியாகோஸ் ஏரியாஸ் சாவரா, குரியாகோஸ் ஏரியாஸ் சாவரா அவருடைய அந்த அனாதாலயங்களும் கல்வி நிலையங்களையும் உருவாக்கினார். புரிஞ்சலவா? அநாத மடங்களையும் கல்வி நிலையங்களையும் இந்த குரியாகோஸ் ஏலியாஸுங்கிறவர் உருவாக்கினார். புரிஞ்சலவா? அடுத்தது ஐயங்காளி சாது ஜன பரிபாலன சங்கம், ஐயங்காளி இது சாது ஜன பரிபாலன சங்கத்தை தோற்றி வைத்தவர் யார்? அடுத்தது பக்கம் அப்துல் காதர் மௌலவி, பக்கம் அப்துல் காதர் மௌலவி திருவிதாங்கூரினுடைய முஸ்லீம் மகாஜன சபையை தோற்றி வைத்தார். திருவிதாங்கூரின் முஸ்லீம் மகாஜன சபையை தோற்றி வைத்தவர் யார்? அடுத்தது பாக்பட ஆனந்தன். அடுத்ததாக சீர்திருத்தவாதிகளில் முக்கியமானவர் பார்த்தோம்னா பாக்பட ஆனந்தன். ஆத்ம வித்யா சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்து சமூகத்தில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அடுத்தது சகோதரன் ஐயப்பன், ஐயப்பன் பிரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஒரு அமைப்பை தோற்றுவித்து சகோதரன் ஐயப்பன் சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்த சீர்முறைகளை நடைமுறைப்படுத்தினார். அடுத்தது பண்டிட் கே பி கருப்பன், அவருடைய செயல்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அரைய சமாஜத்தை தோற்றுவித்தார். கேரளத்தினுடைய அரைய சமாஜத்தை தோற்றுவித்தார். அடுத்தது மன்னத்து பத்மநாபன், நான் உயர் நாயர் சர்வீஸ் சொசைட்டி என்று அழைக்கப்படுகின்ற அந்த உயர்ந்த அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த என்எஸ்எஸ் என்று அறியப்படுகின்ற அந்த நாயர் சர்வீஸ் சொசைட்டியை தோற்றுவித்து அதன் மூலம் என்னென்னார் சமூக சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். வீட்டி பட்டத்திரிப்பாடு அவருடைய செயல்பாடுன்னு கேட்டிங்கன்னா யோக சேம சபையை தோற்றுவித்து அதன் மூலம் மக்களுக்கு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அடுத்தது குமார குருதேவன், அடுத்தது குமார குருதேவன் பிரத்யக்ஷ ரக்ஷா சபை, பிரத்யக்ஷ ரக்ஷா தெய்வ சபை என்ற அமைப்பை தோற்றுவித்து அதன் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வை சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வையும் அதே மாதிரி மக்களுக்கு சமூக மேம்பாட்டு அடைவது செய்வதற்கும் வழிவகுத்தார். புரிஞ்சலவா? அப்போ இந்த அட்டவணையில் நீங்கள் வந்து இந்த அமைப்புகளும் அதை தொடங்கியவர்கள் யாரும் யார் அப்படிங்கிறத பற்றி கேள்வி எழுதி வச்சுருங்க. உங்களுக்கு ஒருவேளை பொறுத்துகளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பரீட்சைக்கு, அதனால் நீங்கள் வந்து அந்த பொறுத்துகள் வரும்போது எழுதணும் இல்லையா, அதுக்கு வேண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த தொடங்கியிருந்து யார் அதனுடைய என்ன தொடங்கினாரோ அதனுடைய செயல்பாடு என்னங்கிறத பற்றி நீங்கள் குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. இனி இந்த சமூக சீர்திருத்த அமைப்புகள், இப்போ நம்ம சொன்னமில்லையா, ஏற்கனவே சொன்னமில்ல சமூக சீர்திருத்தவாதிகள் சமூக மேம்பாட்டிற்காக சில அமைப்புகளை தொடங்கி சமூக சீர்திருத்தத்தை மேற்கொண்டார்கள்னு. இந்த சமூக சீர்திருத்த அமைப்புகள் மூலம் கேரள மக்களுக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைத்தது அதில் பார்த்தோம்னா, இந்த சாணார் பெண்களுக்கு மேலாடை அணிவதற்கான உரிமை பெற்றது இல்லைவா சாணார் புரட்சி. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா 1859 திருவிதாங்கூரில் இருக்கக்கூடிய சாணார் பெண்களுக்கு மேலாடை அணிவதற்கான உரிமையை திருவிதாங்கூரோட ஆட்சியாளரான உத்திரம் திருநாள் மகாராஜா, திருவிதாங்கூரின் ஆட்சியாளரான உத்திரம் திருநாள் மகாராஜா இப்போ இவ்வாறு ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றார். சாணார் பெண்களுக்கு மேலாடை அணிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று. புரிஞ்சளவா? இனி 1888 அருவிபுரத்தில் ஸ்ரீநாராயண குரு உருவாக்கிய சிவ பிரதிஷ்டை, அதாவது சிவன் கோயில் தனியாக ஒரு சிவன் கோயில் கட்டி அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழிபடுவதற்கான வாய்ப்பை அவர் உருவாக்கினார். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ரீநாராயண குரு உட்பட்ட அந்த சமூகமானது அன்றைய காலகட்டத்தில் மிகவும் தாழ்த்தப்பட்ட சமூகமாக அறியப்பட்டிருந்தது. அப்போ அந்த சமூகத்தில் பட்டவர்கள் வந்து பொது வழியில் நடப்பதற்கும் கோயில்களில் பிரவேசிப்பதற்கும் அனுமதி கிடைக்கவில்லை. அப்போ அதனால் இவர் என்ன பண்ணினார், சொந்தமாக ஒரு கோயிலை உருவாக்கி தன்னுடைய வகுப்பை சார்ந்த மக்களும் அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்களும் அந்த கோயிலில் வந்து வழிபாடு நடத்துவதற்கும் ஏற்பாடு செய்திருந்தார். இப்போ அது மட்டுமல்லாமல் அவர் கோயில்களோடு சேர்ந்து பாடசாலைகளையும் நூல் நிலையங்களையும் உருவாக்கினார்.
காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு வர்றவங்க கொஞ்சம் கற்றுக்கணும் அல்லவா. இப்போ அன்றைய காலகட்டத்தில் இந்த மடாலயங்கள், அப்போ மடத்தோடு சேர்ந்து உள்ள கல்வி நிலையங்கள் செயல்பட்டு கொண்டு இருந்தது தெரியும் அல்லவா. அப்போ அது மாதிரி இந்த கோயில்களுக்கும் சம்மந்தப்பட்ட அந்த நூல் நிலையங்களும் அதேமாதிரி பாடசாலைகளை உருவாக்கி இதில் கொஞ்சம் பேர்த்து கல்வி கற்று அதன் மூலம் சமூகத்தை மேம்பாடு அடைய செய்வதற்கான ஒரு முயற்சியை நாராயணகுரு மேற்கொண்டார். அப்போ அவர் உருவாக்கிய அந்த அமைப்பு எதுன்னு சொன்னால், ஸ்ரீ நாரா எஸ்என்டிபி என்று அறியப்படுகின்ற ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம்ங்கிறது. புரிஞ்சல்லவா? இது இவருடைய செயலுக்கு ஊக்கமளித்தது எதுன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய செயலுக்கு ஊக்கமளித்தது என்ன, அவர்கள் அந்த மேற்கொண்ட அந்த சிவ பிரதிஷ்டை, அதாவது தனியாக ஒரு சிவங்காயில் உருவாக்கினதான் இவருடைய செயல்களை முக்கியமான ஒரு பங்காக கருதப்படுகிறது. புரிஞ்சல்லவா? எல்லா பிரிவு மக்களும், அதாவது சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து இதில் வந்து வந்தாங்கன்னா மக்களுக்கு வந்து அந்த தெய்வ வழிபாட்டோடு கூடி என்ன கிடைக்கும், கல்வியும் கிடைக்கும். அப்போ கற்பதற்கு மட்டுமல்ல, போதிப்பதற்கும் இல்லையா, அதை நம்ம தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறக்கும் கூடி கல்வியை அவர் முறையாக பயன்படுத்தி கொண்டார். அடுத்ததாக இந்த சமூகத்தில் இல்லையா வெளிப்படையாக நடப்பதற்கும் அதே மாதிரி பொதுமக்கள் பயமின்றி வெளியே வருவதற்கும் நடத்தப்பட்ட ஒரு போராட்டம்னு கேட்டிங்கன்னா வைக்கம் சத்தியாகிரகமாகும். வைக்கம் சத்தியாகிரகம், அப்போ அது வந்து வைக்கம் சத்தியாகிரகம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது, டி கே மாதவன் தலைமையில் 1924 வைக்கம் சத்தியாகிரகம் டி கே மாதவன் தலைமையில் நடைபெற்றது. அப்போ இந்த சமூகத்தை சேர்ந்து இருக்கக்கூடிய மக்கள் பொது வழியில் நடப்பதற்கும் அதேமாதிரி இந்த கோயில் இதேமாதிரி இது இதில் வருவதற்கு உண்டான வழிவகுத்த ஒரு முக்கியமான இதாக கருதப்படுகிறது. அடுத்ததை பார்த்தோம்னா கேளப்பன் தலைமையில் நடைபெற்ற குருவாயூர் சத்தியாகிரகம், கேளப்பன் தலைமையில் நடைபெற்ற குருவாயூர் சத்தியாகிரகம் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகளை களைந்து அனைத்து மக்களும் இல்லையா கோயிலில் உள்ளே வருவதற்குண்டான அனுமதி வழங்குவதற்கு இருக்கப்பட்டது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரிவு மக்களும் இல்லை எல்லா பிரிவு மக்களும் எல்லா பொது தடங்களிலும் நடப்பதற்கும் அதேமாதிரி அந்த ஆலய பிரவேசன விளம்பரம் இல்லைவா, அப்போ அது வந்து 1936 நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கும் பார்த்தோம்னாலும் மக்கள் வந்து அதிகமான பங்கெடுத்து எல்லா பிரிவு மக்களும் இதில் கோயில்களில் பிரவேசனம் செய்வதற்கும் அதேமாதிரி தெய்வ வழிபாடு நடத்துவதற்கும் முக்கியமாக ஊக்கமளித்த ஒரு செயல்பாடாக கருதப்படுகிறது. புரிஞ்சல்லவா? அப்போ இது மாதிரி சில செயல்கள் அல்லவா இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே வந்து கேரளத்தில் ஆங்கிலேயர்கள் நடைமுறைப்படுத்திய சில சீர்திருத்த இயக்கங்களும் அதே மாதிரி அந்த கலை இலக்கியத்துறையில் ஏற்பட்ட அந்த வளர்ச்சியும் சமூகத்தில் கேரள சமூகத்தில் இந்தியாவிலேயே பிற மாநிலங்களை விட கேரள சமூகத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்திற்கு வழிவகுத்தது என்று சொல்லலாம் இல்லையா. அப்போ அதனால் மறுமலர்ச்சி மாற்றங்கள் ஏற்பட்டது, கேரள சமூகத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி ஆங்கிலேயருடைய காலத்துக்கு பிறகுதான்ங்கிறத இதில் வந்து உறுதியாக சொல்ல முடியும். புரிஞ்சல்லவா? சரி மாணவர்களே, உங்களுக்கு கொஞ்சம் ஒன்று ரெண்டு ஒர்க்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை எழுதிட்டு அடுத்த வகுப்பில் வரும்போது எழுதி கொண்டு வாங்க. புரிஞ்சல்லவா? உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேரளத்தில் கல்வி வளர்ச்சியில் ஆரம்பகால மிஷினரிமார்கள் வகித்த பங்கு என்ன, கேள்வி நோட் பண்ணிக்கங்க. கேரளத்தின் கல்வி வளர்ச்சியில் ஆரம்பகால மிஷினரிமார்கள் வகித்த பங்கு என்ன, எழுதிட்டீங்களா? அடுத்தது கேரளத்தில் சமூக சீர்திருத்தவாதிகள் சமூக வளர்ச்சிக்கு சமூக சீர்திருத்தவாதிகள் பங்கு என்ன, புரிஞ்சல்லவா? கேரளத்தின் சமூக மாற்றத்திற்கு அதேமாதிரி சமூக சீர்திருத்தவாதிகள் வகித்த பங்கு என்ன, புரிஞ்சல்லவா? அடுத்தது குறிப்பு எழுதுக, ஸ்ரீ நாராயணகுருவை பற்றி ஒரு குறிப்பு எழுதுக, புரிஞ்சல்லவா? அப்போ இது மாதிரியானதெல்லாம் எழுதி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வரக்கூடிய ஆண்டுகளை உட்படுத்தி ஒரு கால அட்டவணை தயார் செய்யுங்க, காலக்கோடு தயார் செய்யுங்க. சரி மாணவர்களை, மீண்டும் அடுத்து ஒரு வகுப்பில் சந்திக்கலாம். வணக்கம்.